வெல்கம் டு ஆல் மை சேனல். இன்றைய தலைப்பு வந்து மனிதன் மனிதனாக இருக்கின்றானா என்ற தலைப்பில் பேச போகிறேன். இன்று நவீன உலகில் மனிதன் மனிதனாக இருக்கிறான் என்ற கருத்து கேட்டால் இல்லை என்பதுதான் என்னோட கருத்து. ஏனென்றால் ஒரு தாயின் கருவறையிலிருந்து 10 மாதம் இருந்து வெளியே நம் உலகத்துக்கு புதுசாக பறக்கிறோம். ஆனால் குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ கள்ளங்கபடம் இல்லாத மனதோடு குழந்தை சிரித்து பிறந்து நடந்து வளர்ந்து குழந்தை புறமான பிறகு சிரித்து பேசி ஆடி பாடி மகிழ்வாய் இருக்கிறது. ஒரு 8 வயது வரை அதன் பின்பு 10-11 வயதுக்கு அப்புறமே மனிதனோட குணம் மாற ஆரம்பித்து விடுது. வாலிபனாக இளைஞனாக கருத்து வேறுபாடு நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள்லாம் மாற துவங்குகின்றன. அந்த சிரித்த முகம் எங்கே கள்ளங்கபடம் இல்லாத எங்கே என்று தெரியவில்லை. மனிதன் பணத்தின் பின்னாடியே அலைந்து கொண்டு இருக்கின்றோம். பணம் மட்டும்தான் ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமானது என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆசை அளவோடு இருந்தால் ஆடம்பரம் கம்மியாக இருந்தால் பணம் வந்து நமக்கு தேவையானது இருக்கும். ஏதோ பல தலைமுறைக்கு சொத்து வைத்து சேர்ப்பதெல்லாம் நிதர்சனம் கிடையாது. அடுத்த தலைமுறை நம்ம வந்து சோம்பேறியாக ஆக்குவோம். எல்லா பிள்ளைங்களும் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்கவங்கெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் சோம்பேறியாகவும் எங்கே என்று தெரியவில்லை. மண்பானையில் ஆரம்பித்த இந்த நான்ஸ்டிக் வந்து இப்போ என்னென்ன மாடல்லாமல் வந்துடுச்சு. பாத்திரம் கட்ட பொருட்களாக இருக்கட்டும், இப்போ மீண்டும் மனிதன் பழைய நிலையிலிருந்து புது நிலைமைக்கு மாறும். மீண்டும் அதே ரொட்டேஷன் பண்ணி புது மூதமாக மண்பானை சமையல் அப்படின்னு ஏதோ ஃபேமஸ் ஆக்கி மக்கள் அதுக்கு மாறுகின்றார்கள். எல்லோரும் அந்தந்த ஜெனரேஷனுக்கு மாற தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட குணத்தை மட்டும் கெட்ட எண்ணத்தை மட்டும் மாற்றிக்கிடவே மாட்டிருக்காங்க. நாட்டில் மழை வளமாக கம்மியாகிட்டே வருது. வர காலங்கள் மாற மாற மனிதர்களோட கெட்ட எண்ணம் தான் அதிகமாகுதே தவிர நல்ல மனிதர்களை எங்கேயுமே அவ்வளோ பார்க்கறது கிடையாது. பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் தான் நல்லா வாழணும், தன்னை நல்ல மனிதனாக மாற்றிக்கொள்ளணும், நல்ல எண்ணத்தை நல்ல சிந்தனையோடு இருக்கணும்னு நினைக்க வேண்டும். அனைவர் குழந்தையாக தான் பிறக்கணும். ஆனால் வளர வளர மனிதனுக்கு எத்தனை பெயர்கள் தான், அம்மா வைத்த பெயர் ஒன்று தான். ஆனால் நம் வளர வளர அதுக்கு ஏற்ற பெயர்கள் மாறிக்கிட்டே போயுது. அப்படி இல்லாமல் நல்லவர் இவன் அந்த நம்ம பெயரை சொல்லி அது மட்டும்தான் இருக்கணும். குழந்தை வாலிபன் இளைஞன் சொல்லாமல் அவன் கெட்டவன் நல்லவன் திருடன் கொள்ளைக்காரன் பொறுக்கி களவாணி களவாடி வாயாடி வாய் திமுறு பிடிச்சவன் அகங்காரம் இன்னும் எவ்வளோ அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பேர் சம்பாதிச்சு வைக்கிறாங்க நிறைய பேர். ஒவ்வொருத்தருக்கும் பேருக்கு முன்னாடி நல்ல பேர், பேருக்கு பின்னாடி போடுற படிப்பை விட பேருக்கு முன்னாடி போடுற ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒருத்தர் பேருக்கு முன்னாடி இன்னாரப்பா அவன் பேர் அவரோட நேம் சொல்லி அவரை பேர்பட்ட மனிதன் பேர்பட்ட நல்ல பையன் நல்லவர் என்று பெயர் எடுக்கணும். அதை விட்டுட்டு இருக்க தேவையில்லாத கெட்ட பிற அத்தனையும் வாங்கவே கூடாது. எந்த ஒரு தனிய நபரையும் யாரும் சார்ந்திருக்கக்கூடாது. தன் உழைப்பு உண்டு தன் வேலை உண்டு இருந்து விட்டால் இந்த உலகம் ஏது நிம்மதியடைய முடியும். வீடும் நாடும் சுபிட்சமாக இருக்குமே. ஏன் இந்த மக்களுக்கு அது புரியவில்லை தெரியவில்லை. நவீன நாகரிக உலகில் மனிதன் சிந்திக்க தவறி விடுகிறான். காலத்தின் பின்னே ஓடி ஓடி எந்திரங்களும் தந்திரங்கள் நிறைய உலகத்தில் வந்துவிட்டன. அதை நல்ல வழியில் பயன்படுத்த தெரியவில்லை. தீய வழியில் தான் நிறைய பேர் சம்பாதிக்கிறான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனாக வாழ வேண்டுமெனில் ஒழுக்கம் பணிவு நன்னடத்தை நல்ல ஒழுக்கம் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இறை நம்பிக்கை என்னென்னமோ ஒவ்வொரு அவனவன் குடும்பத்தை மட்டும் பார்த்து ஃபஸ்ட்டு நல்லபடியாக இருந்தால் ஒவ்வொரு தனி மனித குடும்பம் அவரவர் எண்ணம் போல் நல்ல வாழ்க்கை இருந்தால் உலகமே நல்வழியில் இருக்கும் நாடும் செழிப்படையும். இதனாக வாழ வேண்டுமெனில் ஒழுக்கம் பணிவு நன்னடத்தை நல்ல ஒழுக்கம் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இறை நம்பிக்கை என்னென்னமோ ஒவ்வொரு
அவனவன் குடும்பத்தை மட்டும் பார்த்து ஃபஸ்ட்டு நல்லபடியாக இருந்தால் ஒவ்வொரு தனி மனித குடும்பம் அவரவர் எண்ணம் போல் நல்ல வாழ்க்கை இருந்தால் உலகமே நல்வழியில் இருக்கும், நாடும் செழிப்படையும்.